ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. இது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவதாக, தமிழகத்தில் நாளை முதல் கூடுதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலுக்கு வர உள்ளது. புதிய தளர்வாக அரசு அலுவலகங்கள் 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பாதிப்பு சற்று குறைவாக காணப்படும் 23 மாவட்டங்களில் நாளை முதல் அரசு அலுவலகங்கள் 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி அரியலூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம், வேலூர் மற்றும் விருதுநகர் ஆகிய 23 மாவட்டங்களில் நாளை முதல் அத்தியாவசிய அரசு அலுவலகங்கள் 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சார் பதிவாளர் அலுவலகம் முழுமையாக இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் இதர அரசு அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி வழங்கி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அடுத்ததாக, கொரோனா பரவல் காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவினால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகவிலைப்படி உயர்வு வருகிற ஜூலை 1 முதல் மீண்டும் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் எவ்வளவு மாத ஊதியம் உயரும் என்பதை பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்போது DA அடிப்படை ஊதியத்தில் 17% செலுத்தப்படுகிறது. ஜூலை 2021 முதல் மீண்டும் DA வழங்கப்பட்ட பின்னர் 11% அதிகரித்து 28% உயர்த்தப்படும். 52 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியம் பெறுவோர் அனைவரும் 2021 ஜூலை 1 முதல் 7வது ஊதியக்குழுவின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டபடி சலுகைகளை பெற தொடங்குவார் என கூறப்படுகிறது. அடுத்த மாதம் முதல் நிறுத்தப்பட்ட DA மற்றும் DR ஆகியவற்றை வழங்குவதை மத்திய அரசு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் பல ஊழியர்கள் தங்களது 7வது ஊதிய கமிஷன் படி அடுத்த மாதத்திலிருந்து எவ்வளவு சம்பளம் பெறுவார்கள் என்பது குறித்து இன்னும் குழப்பத்தில் உள்ளனர். 2020 ஜனவரி முதல் ஜூன் வரை DAவில் 3% உயர்வு, ஜூலை முதல் டிசம்பர் வரை 4% உயர்வு, ஜனவரி முதல் ஜூன் 2021 வரை 4% அதிகரிப்பு உள்ளிட்ட 3 நிலுவையில் உள்ள DA உயர்வுகளை சேர்த்த பிறகு 11% உயர்வு வந்துள்ளது. அது மட்டுமன்றி, நடப்பு ஆண்டின் ஜூலை மாதத்தில் வழங்கப்பட உள்ள 4% DA உயர்வும் சேர்த்து 15% DA உயர்வு வர உள்ளது. 7வது ஊதிய குழுவில் மேட்ரிக்ஸின் படி மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாய் ஆகும். தற்போதுள்ள ஊதிய மேட்ரிக்ஸில் மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் மாதத்திற்கு 2,700 ரூபாய் நேரடியாக சேர்க்கப்படும். இந்த உயர்வு மூலம் ஊழியர்களின் மொத்த DA ஆண்டு அடிப்படையில் 32,400 ரூபாய் அதிகரிக்கும். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜூன் 25 பிறகு வெளியாகும் என கூறப்படுகிறது. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.